அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பாஞ்சி கப் கேக் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக்சி ஜார் தான் யூஸ் பண்ண போறேன். மிக்சி ஜார் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடும். இதே நம்ம விஸ்கில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சோ நான் இன்னைக்கு வந்து மிக்சி யூஸ் பண்றேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே கப்ல வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்க போறேன். சோ இப்ப வந்து 1/2 கப் சுகர் வந்து இதுல எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 1/2 கப் ஆயில். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம மிக்சியில பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்ப பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா தளிச்சு எடுத்துக்கலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா மாவுல வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இதை நல்லா தளிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா தளிச்சாச்சு. இதை வந்து நல்லா ஒரு விஸ்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து இந்த ரேஷியோ எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து பால் வந்து தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து இதே போதுமான அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா எப்பவுமே திக்கா இருக்க கூடாது. அப்படி திக்கா இருந்துச்சு அப்படின்னா கேக் வெந்து வரும்போது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெறுப்பு வந்துடும். சோ கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் லூசா தான் இருக்கணும். அப்படி லூசா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து கேக் வந்து நல்லா வரும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி 4 கப் வந்து எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாத்துலயும் கேக் பேட்டர் ஊத்திக்கலாம். இதுல வந்து நம்ம கேக் பேட்டர் எடுக்கும் போது 1/2 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெந்து வரும் போது இது பாத்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்ப இதுக்குள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் போறதுக்காக நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கடாய் எடுத்திருக்கேன். இது வந்து லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம கேக் கப்ல வந்து உள்ள வச்சிடலாம். இப்ப வந்து இது ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஹீட்ல வந்து பேக் பண்ணி எடுக்க போறோம். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்தறலாம் கேக் நல்லா வெந்திருக்கு. இப்ப பாருங்க இந்த ஸ்டிக்ல வந்து நம்ம கொட்டவே இல்ல. இது பாத்தீங்கன்னா நல்லா கூல் ஆகட்டும். அப்புறம் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கேக் வந்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. இந்த கேக் வந்து செய்யறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பேட்டர் ரெடி ஆயிடும். அப்புறம் வந்து ஒரு 40 மினிட்ஸ்ல வந்து கேக் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்.
நீங்களும் இந்த கப் கேக் வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கற ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், பை அண்ட் டேக் கேர்.